இந்த நெக்ஸ்ட் ஜென் தான் ஃபால் பண்ணுறேன் எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நானும் ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களோட ஃபியர் உங்களோட ஃபியர் எவ்ரி திங் இஸ் ஜஸ்டிஃபைடு இந்த மாதிரி நியூஸ் வந்து மோர் தென் நியூஸ் இட் இஸ் அலார்ஸ் அலாமிங் நியூஸ் தான் ஹெல்த் பற்றி இல்லாட்டி பெண்கள் சேஃப்டி பற்றி இப்போ இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எனக்கு நடந்திருக்கு குட் எக்ஸ்பீரியன்சஸ் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் வித் ஹிஸ் சூப்பர்விஷன் சம்டைம்ஸ் வித்தவுட் ஹிஸ் சூப்பர்விஷன் பட் நான் என்ன சொல்கிறேன்னா எப்போவுமே இப்போ ஒரு பெண் வந்து அடக்கமாக இருக்கணும் ஒரு பெண்ணுனால் ஒவ்வொரு சத்தமாக பேசக்கூடாது ஒரு எப்பவுமே இப்படி கீழே கீழே பார்த்துட்டு இப்படியே இருக்கணும் அந்த மாதிரி தீஸ் ஆர் ஆல் ஐடியலிஸ்டிக் இண்டியன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விச் டஸ் நாட் ஃபால் அண்டர் எனி அவர்ஸ் வி ஆர் ஆல் நாட் லைக் தட் வி டோன்ட் வாண்ட் பி லைக் ஒரு ஸ்லைட் ரெபலியன் இருக்குது அது எப்போவுமே தான் இருக்கும் இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு பையன் ஏதாவது பண்ணால் படாலும் மூஞ்சிலே அரைஞ்சிடுவேன் செல்ஃப் அவேர்னஸ் எல்லாமே இருக்கு இப்போ இன் டுடேஸ் கேர்ள்ஸ் சர்டன் திங்ஸ் ஆர் அன்அவாய்டபிள் அது வந்து ஒரு விதின்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஐ நீட் நாட் பி இன் அ பைக் வேற பஸ் கம்ஸ் ஹிட்ஸ் மீட் நாட் பீ இன் அசிஷன் வேற கை கம்ஸ் ட்ரைஸ் டு இது எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட்வேஷனல்

அவங்க கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ரொம்ப கிளீனாக சொன்னாங்க கொஞ்சம் ரெபலிஸ்டிக்காக இருக்காங்க இந்த ஜென்ரேஷன் பட் இவங்க சொன்ன பதிலில் எனக்கு ஒன்று ஓடிட்டே இருந்தது நிறையா பதில்கள் இருந்தது ஆனால் ரெண்டு மூணு பதில்கள் தான் எல்லாருமே மனசுக்குள்ளே ஓஹோ அப்படின்னு தோணுச்சு ஒரு பொண்ணு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிச்சு என் அப்பாவும் அம்மாவும் என் கண்ணும்னால வருவாங்க ஒன்று ரெண்டாவது எங்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு நான் டெம்டேஷன் வர்றப்போ அப்பா வருவார் முன்னால் அம்மா வருவாங்க முன்னால் அவங்க பேர் கெட்டு பேர கூட நான் பின்வாங்குவேன் ஒன்று ரெண்டாவது எங்கள் அப்பா குடித்தா எனக்கு எவ்வளோ கோவம் அப்போ நான் குடிக்கிறேன்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பா எவ்வளோ வருத்தப்படுவார் கோவப்படுவார் சங்கடப்படுவார் ஒன்று அதுக்கப்புறம் நான் ஒரு தப்பு செய்கிறதுனால இருபது வருஷம் என்னை வளர்த்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய கரை விழுந்துரும் அப்படிங்கிறது எனக்கு தோணும் நான் பின்வாங்கிடுவேன் எனக்கு சலனம் ஏற்படுகிற போது நான் அதிலிருந்து எப்படி தப்பிப்பே நல்லது வெளியே வருவேங்கிறதுக்கு இந்த பொண்ணுங்க பெரும்பாலான பேர் சொன்னது எங்கேருந்து வருது தெரியுமா உங்கள் வீட்லேருந்து தான் வருது நீங்கள் என்னடா ஊர் முழுக்க திருட இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஊரில் இருக்கவெல்லாம் கெட்டவனாக இருக்கான் ஆனால் உங்கள் பொண்ணு இந்த சலனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இந்த சூழ்நிலைக்குள்ளே சிக்காமல் இருக்கணும்னா நம்ம வீடு தான் சரியாக இருக்கணும் முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் சமூகம் சரியா இருக்கணும்னு நினைக்கிறோம் என் அப்பா பேர் கெட்டு போயிரு நினைக்கிற பொண்ணு தான் முதல்ல பின்வாங்குது அப்போ வீடு ஒரு தன்மையான அன்பான ஒழுங்கான ஒரு குடும்பமாக ஒரு வாழ்க்கை முறை நம்ம வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும் நாம் அதை அதில் அந்த ஏரியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ண மாட்டேங்கிறோம் மாறாக இந்த உலகமே கெட்டு போயிருக்கு அந்த உலகத்துலாம் கெட்டவங்க இங்கே மறு வச்சுக்கிட்டு திருடுறாங்க அவன் என் பிள்ளையே பிடிச்சி விடுவாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு ஒன்று வெளியாட்களால் எந்த இதுவும் இல்லாம அவர் சொன்ன மாதிரி நிர்பயாக்கும் இதுக்கு என்ன இருக்குது இருக்கு சம்பந்தமே ஒரு பிரச்சனை நடக்கலாம் அதை ஹேண்டில் பண்றப்ப இவங்களுடைய இந்த துணிச்சல் பயன்படலாம் ஆனா ஒரு ட்ராப்புக்குள்ளே விழாம இருக்கிறதுக்கான பாடம் என்பதும் புரிதல் என்பதும் நம் வீடுகளில் இருந்தா தொடங்கும் நம்முடைய வீட்டோட வேல்யூ சிஸ்டமும் நம்முடைய கேரக்டரைசேஷனும் நாம எவ்வளவு பெரிய ரோல் மாடலாக தான் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தப்பு பண்ண அவங்க அப்பா தான் சிஸ்டம் நாள ஹோம் நம்முடைய வீடுகள் தன்மையானதாக அன்போடு பேசக்கூடியதாக தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய வீடுகளாக அப்படி ஒரு வீடாக அது இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு குடும்பத்துக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு நான் காரணமாக இருந்துடலாமுங்கிற பதட்டம் இருக்குல்ல அது தானாக பின்னால் வச்சு பட் தேர் மெச்சூர்ட் எனப் குட் உங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எந்தெந்த செயல்பாடுகளை பார்க்குற போது உங்களுக்கு எப்போ என்ன மாடர்னாக இருக்கு பொண்ணு

அல்லது மாடர்ன் தாட்டில் இது எனக்கு ரொம்ப என்னை வியக்க வைக்கிறது ம் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசுவான் ஃபிலாசிக்கலாக பேசுவாங்க குட் ஃபிலாசபிக்கலாக பேசுது குட் எஸ் ஸ்டாண்ட் ஆன் அன் ஓன் லெக்ஸ் அது வந்து அவளுக்கு வந்து நான் வந்து பாதி எப்படி இது ஆம்பளை பிள்ளைங்கலாம் அந்த அப்பாவை காப்பாற்றுறாங்களோ அது மாதிரி ஏன் பொம்பளை பிள்ளையை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு என் பொண்ணு நினைக்கிறேன் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் குட் குட் வேற வேற

ஆம்பளையால் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்வேன் பெட்டராகவே செய் பெற்றாகவே செய்வேன் ஓகே ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னைக்கு நம்ம குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து காமெடின்னா ஜென்டில்மேன் தான் ஆட்சிக்கு அப்புறம் நோபடி ஐ ஷி செட் ஐ வில் டேக் இட் ஆஸ் அ சேலஞ்ச் ஐ வில் டூ காமெடி என்ன ஆறுதுன்னு பார்க்கல ஐ வில் வின் தட் போல்ட்னஸ் செ டிஃப்ரென்ஷியேஷன் இன் செக்ஸ் ஆண் பெண் பால் இந்த பால் வேற்றுமை இல்லாமல் அவங்க வந்து சிந்திக்கிறாங்க தட் இஸ் எ வெரி மாடர்ன் எங்கள் ஜெனரேஷனில் இந்த பாலின செக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபியர் ஒரு முக்கியத்துவம் ஒரு இது அவங்க அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே கன்சிடர் பண்ணல இட் இஸ் நாட் ப்ராட் இன் டு எனி ஆஃப் தீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் தேர் மேபி இட் இஸ் அ பாடி ஃபங்க்ஷன் நம்ம பயந்தோம் நம்ம ஜென்ரேஷனில் தேர் தேர் வெரி வெரி ஓப்பன் இன் தேர் தாட் அபவுட் எவ்ரித்திங் அதாவது எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா இவளுக்கு ஒரு எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் இருப்பாங்க அந்த டயத்தில் வந்து இது ஒரு பர்டிகுலர் ஆங்கில சேனலில் ஒரு குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷனில் ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்கப்பா நான் போட்டம்மா போயிட்டு வாமா போயிட்டு வந்தப்பறம் கேட்டேன் என்னம்மா டாபிக்குன்னு ஓரின செயற்கை இவங்களுக்கு இன செயற்கை பற்றியே அந்த வயசில் தெரியுமான்னு எனக்கு தெரியும் ஓரின செயற்கை பற்றி எழுந்து நின்று ப்ர பயங்கரமாக பேசி அது வந்து நேஷ்னலி டெலிகாஸ்ட் வேறாச்சு அவ்வளவு தூரத்துக்கு தே ஆர் நாலேஜபிள் அபவுட் இட் ஸோ தேர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் இட் அது ஒரு பெரிய மாடர்ன் தாட் அதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடு அதனால தான் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரேப்போ ஒரு மேன் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவங்க மைண்டில் அது ஃபியராகவே படலை பிகாஸ் தே டோன்ட் கன்சிடர் இட் எங்களுக்கு ஸ்கேண்டஸ்ஸாக இல்லை இட்ஸ் நாட் கிரேட் நியூஸ் பிகாஸ் இப்போ எல்லாமே ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் இட் இஸ் ஆல் இன் ஃப்ரண்ட் அவர்ஸ் ஒன்றுமே மறக்க முடியாது இட்ஸ் ஆல் ஓப்பன் இட் இஸ் அப்படியே இருக்குது ஸோ நம்ம வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண அவாய்ட் வி கேன் அவாய்ட் கம்பெனி எல்லாமே அவாய்ட் பண்ணலாம் பட் காது வந்து காது இருக்குது கடவுள் தந்திருக்காரு கண் இருக்குது யூ கேன் ஹெல்ப் இட் ஸோ பை டிஃபால்ட் எஜுகேட்டடாக ஆகிடுறோம் செல்ஃப் எஜுகேட்டடாக ஆகிடறோம் ஓகே நீங்கள் உங்கள் அப்பாவோட எந்த விஷயத்தில் ரொம்ப மாடர்ன்னு நினைக்கிறீங்க என்னோட அக்செப்டன்ஸ் டுவர்ட்ஸ் நியூ திங்ஸ் இப்போ அப்பா வந்து இப்போ ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் அவரோட மியூசிக் டேஸ்ட் வந்து நைன்டீன் எயிட்டி செவனுக்கு அப்புறம் ஓவர் அதுக்கப்புறம் மியூசிக்கே கிடையாது நீங்கள் எல்லாமே கேட்கறது வந்து சத்தம் ஸோ ஐம் ஐம் மோர் அக்செப்டிங் டுவர்ட்ஸ் இட் எனக்கு வந்து இளையராஜாவும் பிடிக்கும் இப்போ வந்து டிஸ்கோ சாங்ஸும் பிடிக்கும் ஐ ஹாவ் அ பேலன்ஸ் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் பட் ஹீ இஸ் லீனிங் அது அப்படியே புடிச்சிட்டு இருக்காரு தொண்ணூத்தி ஏழு முடிஞ்சு போச்சு அவருக்கு முடிஞ்சு போச்சு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு உங்கள் அப்பாவை விட நீங்கள் எந்த விஷயத்தில் மாடல் அப்பா வந்து பயங்கரமா ஜாதி அதெல்லாம் பாப்பாரு எனக்கு சுத்தமா இல்ல நம்பிக்கை கிடையாது கேஸ்ட் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே எனக்கு அவர் வந்து ஈவன் இப்ப கூட சொல்வாரு கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம ஜாதியில தான் பையன் பாக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஆர்டர் போறது எனக்கு சுத்தமா பிடிக்காது சார் நம்ம ஜாதி என்ன நீங்க ஜாதி பார்ப்பீங்க ஜாதி பார்க்க மாட்டான்

என் பார்ட்னர் ஐம்பதுல ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் இட்ஸ் இஸ் கேபபிலிட்டி ஒரு பொண்ணு தான் கம்மி சம்பாதிக்கணும் பையன் ஜாஸ்தி சம்பாதிக்கணும் அந்த தாட் குள்ளமா இருக்கா பரவாயில்ல தட் இஸ் இது மாடர்ன் தாட் பையன் வந்து பொண்ணை விட குள்ளமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றது உலகமாக மாடர்ன் தாட் இன்னைக்கு ரெண்டாவது குறைவா சம்பாதிக்க நீண்ட காலமா எவ்வளவு நம்ம இங்க வளர்ந்துட்டாலும் இப்பவும் மைண்ட் லெவல்ல நமக்கு பையன் கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இருக்கு சோ பையன் குறைச்ச மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி சார் நான் இப்ப வந்து ஒரு வீடுனா ரெண்டு பேரும் தான் இருக்கும் ரெண்டு பேரும் தான் வீடு ரன் பண்ண போறோம் சோ நான் சம்பாதிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு என்ன விட ஜாஸ்தி சம்பாதிச்சு வீட்டை காப்பாத்தணும் நான் என்ன நினைக்கணும் சோ உங்கள விட குறைவான சம்பாதிக்கிற பையனையும் நீங்க திருமணம் செஞ்சுப்பீங்க நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் இவங்க சொல்றது கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கு

ஒரு கம்பேட்டபிலிட்டி இருந்தால் போதும் ஓகே நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட நீங்கள் பஞ்சாபின்னு சொன்னதுனால கேட்குறேன் ஓகே ரிலீஜன் இஸ் நாட் அண்ட் ஆல் இஷ்யூ அவன் a காம்பாட்டபி காம்பேட்டபிலிட்டி நல்லா இருந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் இட்ஸ் ஹியூமன் பீங்காக இருந்தால் இட்ஸ் ஃபைன் ஃபைன் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வைக்கிறேன் மைண்ட்லேருந்து பேசுங்க இதே பொண்ணு அந்த பையன் நல்ல பையன் நல்லா சம்பாதிக்கிறான் காம்பேட்டபிலிட்டி எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கான்

எத்தனை பேர் திருமணம் பண்ணிப்பீங்க கையை உயர்த்தலாம் நல்லா கையை உயர்த்தினா தான் தெரியும் நீங்களா என்ன பாதி கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்ன நல்லா கையை தூக்குங்க இல்லைம்மா இது வந்து ஒரு எனக்கு ஒரு சோசியல் சைன் இது எவ்வளோ பேர் கை தூக்குறீங்கடா நீங்க பாதியா உயர்த்துறவங்க கையை கீழே போட்டுருங்க ஏன்னா அரை மனசோட யாரும் கல்யாணம் பண்ணிக்கூடாது எல்லாருக்கும் க்ளோஸ் அப்படி இருக்காங்கம்மா நீங்க தான் கொஞ்சம் கையை மேலே தூக்கணுமா ஆ ஓய்யா என்ன சார் அவ்வளோ வரைக்கும் தூக்க போதும் எஸ் மெஜாரிட்டி குட் அவர்களுடைய திருமணத்தை பற்றி நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க இல்ல அவளோட அவளை யார விரும்பறங்களோ ஷீ கேன் கோ ஹெட் வித் தட் बिकॉज அவளுக்கு தெரியும் இட்ஸ் ஹர் சாய்ஸ் இட்ஸ் ஹர் சாய்ஸ் சூப்பர் வெரி குட் அவங்க லைஃப் அவங்க பார்ட்னர் அவங்களே चूஸ் பண்ணிக்கிறது பெட்டர் எனிவேர் ஓ வெரி நைஸ் கிளாஸ் கிளாஸ் அவங்க லைஃப் அவங்க चूஸ் பண்ணிக்கிட்டாங்க விருப்பத்துக்கு मारा வந்து நான் செய்ய மாட்டேன் சார் ஆனா நீங்க சொன்னது கரெக்டா கடின யாரை விரும்பறங்களோ அந்த ஆனா அவங்களோட பேர் வந்து கரெக்டா இருக்கும் புரியல எல்லாமே அவளுடைய பேர் அவங்களோட அவங்க செலக்ட் பண்ணுற ஆள் அவங்களுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிள் சார் அந்த பையன் வேற ஜாதி ஆ பயர் ஜாதி பரவாயில்ல பரவாயில்ல என்னது வேற ஜாதி பரவாயில்ல இப்போ தான் சொல்லி வேற ஜாதினா பரவாயில்ல 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 என்ன ஐடியா வச்சிருக்கீங்க நீங்கள் அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதான் அவங்க சாய்ஸ் தான் கிளாஸ் தென் இல்லை இவ்வளோ அவங்க சாய்ஸ் தான் சார் அவங்க சாய்ஸ் தான் அப்பா பயங்கர மாடல் பாடி அவங்க விரும்புகிறாங்களோ அவங்க விருப்பம் அப்படி தான் எஸ் தான் அவங்க விருப்பம் தான் ஓகே அவங்க சாய்ஸ் பட் அரேஞ்சு மேரேஜ் அவங்க சாய்ஸ் பட் அரேஞ்சு மேரேஜ் இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு இல்லை இல்லை அவ அவ என்னுடைய பொண்ணு வந்து நேரம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்கிட்ட சொன்ன பிறகு அதுக்கு பிறகு அரேஞ்ச் நான் கண்டிப்பாக எதிர்க்க மாட்டேன் அவங்க காதலிக்கிற பையனை அவங்களுக்கு கட்டி வைப்பீங்களா அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக கட்டி வைப்போம் கண்டிப்பாக சரி ஓகே கண்டிப்பாக சார் அந்த ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடம் இருக்குது சார் அவங்களுக்கு வேற அடுத்து சார் காலையில் இவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கிறேன் அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எந்த கம்யூனிட்டி சேர்ந்து அந்த நேரத்தில் அவங்க விருப்பப்படுறோம் அமைதி அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அப்செட் பண்ணிடுவேன் அவங்க சாய்ஸ் தான் அவங்க சாய்ஸ் தான் சூப்பருங்க ஆ எனக்கு பெரிய அதிசயமாக இருக்குங்க ஒருத்தர் இல்லாமல் அவ்வளோ பேர் எப்படி இருக்கீங்க ஹெர் சாய்ஸ் ஹெர் சாய்ஸ் பியூர்லி மை சாய்ஸ் பியூர்லி ஹெர் சாய்ஸ் ஆ பியூர்லி மை சாய்ஸ் பியூர்லி மை சாய்ஸ் ஆ ஓ ஓகே கம்ப்ளீட்லி அவர் சாய்ஸுங்கிறார் அவரோட சாய்ஸ் இந்த இந்த காம்படிஷன்லனா எங்க சார் த்ரில் இருக்க போகுது இந்த காம்படிஷன்லனா எப்படி சார் த்ரில் இருக்கும் இட் வில் பி மை சாய்ஸ் இன் மை சைடு ஓ ஓகே இந்த காம்படிஷன் இல்லனா என்ன thrill இருக்குங்கறாங்க ஓகே ஐ அம் ரெடி ஃபார் தி ஹெல்தி காம்படிஷன் ஹெல்தி காம்படிஷன் நீங்க உங்க பொண்ணு பத்தி உங்க தம்பி பொண்ணு அண்ணன் பொண்ணு பத்தி என்ன திருணம் சாய்ஸ்க்கு விட்டு கொடுத்துட்டோம் அவங்க சாய்ஸ்க்கு விட்டு கொடுத்து ஏற்கனவே சொல்லியாச்சு ஓகே பக்கத்துல அவங்க சாய்ஸ் ஐ டோன்ட் அகிரி யூ டோன்ட் அகிரி அவரோட சாய்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே இல்லனா நாட் ஓகே நீங்க காதல் திருமணம் செய்யற விருப்பம் இருக்கா உங்களுக்கு அப்படி ஏதோ ஐடியா இருக்கு அப்படி தான் இப்போதைக்கு ஐடியா இல்ல இப்போதைக்கு ஐடியா இல்ல எவரிபடி இஸ் politically correct ஆ இப்பதைக்கு அப்படி எதுவும் ஐடியா இல்ல என்னுடைய சாய்ஸ் உங்க சாய்ஸ் நானா இது தேடி போக மாட்டேன் பட் அப்படி வரும்போது ஐ ஐல் எக்ஸ்பிளைன் ஓகே நம்ம கால் கால் திருமணத்துல நம்பிக்கை இல்ல சார் நம்பிக்கை இல்ல நாங்க பேரண்ட்ஸ் பார்த்து அவங்க ஓகேன்னு சொல்ற பையனுக்கு தான் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அதான் நீங்க பார்க்குற புள்ளைய தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஒரு மாப்பிள்ளைக்கு நாலு மாப்பிள்ளை வேணாலும் பாக்குறேன் நீ அதை கல்யாணம் பண்ணிக்க ஆமா அதானே சார் ஃப்யூச்சரில் அப்படி ஒரு பர்சனை பார்த்தா நான் எங்கள் அப்பா பிளிச்சு ஒழிக்காது கன்வின்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக இதான் பொம்பளை பிள்ளையோ உங்களுக்கு பிடிச்சி உழிக்காது பண்ணிடுவேன் கன்வின்ஸ் பண்ணும் முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இருக்கு உங்களுக்கு எப்படி நல்ல நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஓகே நோ கமெண்ட்ஸ் பேசாம இருங்க அதோட முடிஞ்சு போச்சு எதுக்கு இந்த விளக்கம் தேவையில்லாம அதான் இருந்து அடிவாடின்னு நடிக்க